உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941220631. வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் காப்பா. மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, ஜோதிடம் அறிவோம் என்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக நாம் ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய தலைப்பு, சூரியன் என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் என்ன பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சூரியன் என்பவர் ஒரு ராசி கட்டத்தில் காலபுருஷத்தத்துவம்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தினுடைய மிக அடிப்படையாக இருக்கிறது அது டெம்ப்ளேட், காலபுருஷத்தத்துவம். அந்த காலபுருஷத்தத்துவத்திலே ஐந்து குடையோன் சூரியன். ஐந்து என்பது நுணுக்கம், உருவாக்கம் போன்றவற்றை குறிப்பது. புதன் என்பது 3-6 குடையோன். 3 என்பது வீரியம், வித்தை போன்றவையும், 6 என்பது எதிரிகளை அப்படின்ற மாதிரி, எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ருணம் ரோகம் என்று ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த புதன், இந்த 3rd வீடு அப்படிங்கிற புதன் இருக்கு இல்லைங்களா, அதாவது மிதுன புதன் எதை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த சமூகத்தில் கற்கக்கூடிய வித்தைகளை சொல்லுது. வித்தைன்னா நீங்கள் வந்து போய் கும்பெடுத்து சுற்றுறது வித்தை இல்லை, எல்லாமே வித்தை தான். நீங்கள் எப்படி பேசணும்னு கற்றுக்கிறது கூட வித்தை தான் இல்லைங்களா. அப்போ இந்த ஒவ்வொரு பாவங்களும் வித்தைகளை சொன்னாலும் 3rd பாவ வித்தை வந்து இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான வித்தை, கல்வி, தொழிற்கல்வி, நம்ம எல்லா கற்றுக்கிட்டு இருக்க எல்லாமே வித்தை தான் சரிங்களா. இந்த வித்தைகளை எல்லாம் பிரயோகித்து ஒருவன் எதிரியை எதிர்கொள்ளும் இடம் வந்து 6rd இடம். அதனால தான் அதுக்கும் புதனை வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மிதுனமும், கற்றுக்கொண்ட விஷயங்கள் அனைத்தையும் பிரயோகித்து வெற்றி காணும் இடமாக கன்னியும் இருக்கும். அப்போ இந்த புதன் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா புத்திசாலித்தனம், அவ்வளோதான். உங்களுடைய புத்திசாலித்தனம், நீங்கள் இந்த ஊரில் என்னத்தை கற்றுக்குறீங்க, இந்த உலகத்தில் என்னத்தை கற்றுக்குறீங்க, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கே கரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க, அந்த நாலேஜ் எல்லாமே புதன். அப்போ சூரியன் என்பது வம்சம் அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தோம். அதாவது வந்து தாய், தந்தை மற்றும் அந்த ஜாதகருடைய மகன் இரண்டுமே சூரியன் தான். இந்த வம்சம் உற்பத்தியானதும் இவர் உற்பத்தி செய்ததும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்பொழுது இந்த சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும் பொழுது, அப்போ சூரியன் யார் யாரை குறிக்கிறார் அப்படின்னா, தந்தையை குறிக்கிறார், மகனை குறிக்கிறார். குணங்களிலே நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, அது போன்ற ஒரு ஒரு டாப் லெவல் ஹெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்கிறார். இந்த புதன் கிரகம் எதை குறிக்கிறது என்றால் புத்திசாலித்தனத்தை குறிக்குது, சமயோஜித புத்தியை குறிக்குது. எங்கே எதை எப்படி எப்படி செஞ்சால் செமையாக டெவலப் ஆகலான்ற அந்த டெக்னிக் அப்படிங்கிற ஒரு புத்தியை கொடுக்குது. இந்த புதன் உறவுகளிலே தாய் மாமனை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அதன் அடுத்தபடியாக சகோதரிகளை, இதில் மூத்த இளையன்ற குழப்பமே வேணாம், சகோதரிகள் அவ்வளோதான். அதன் பிறகு உறவு, உங்களுக்கு இரத்த உறவு இல்லாத பெண்கள், பெண்களில் சுக்கரனையும் பெண்களாக தான் குறிக்கிறாங்க. இந்த புதனை எந்த பெண்ணாக குறிக்கிறாங்க அப்படின்னா, இடையில வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு பெண், அதாவது வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சிக்கல் வரணும்னா, எந்த பெண்ணால் பிரச்சனை வரணும், அவங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தொடர்புகள் இருந்தால் பிரச்சனை வரும். அப்போ வேற்று தொடர்புகள் அப்படிங்கிறது இந்த புதன் வசம் தான் குறிக்கிறாங்க. ஜாதகருடைய மகள், பெண் மகவும் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வந்து புதனில் குறிக்கிறாங்க. அப்போ புதன் மேக்சிமம் பெண்களை தான் குறிக்கிது. அந்த பெண்களில் வந்து அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய அனுபவம் தான் அதில் பலனாக வரும். அப்படி பார்க்கும் பொழுது மகள், சகோதரி, வேற்று பெண் அப்படிங்கிற 3 பொறுப்புகளையும் இந்த புதன் வகிக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தபடி கல்வி அப்படிங்கிறது இந்த புதன் தான் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம், நமது உடலில் உள்ள தொடர்பு உறுப்புகள், நரம்பு வந்து சனிக்கும் குறிப்பிடுவாங்க. சில நேரத்தில் நரம்பு ரத்தம் ஓடுறதுனால ரத்தம் ஓடுற நரம்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன எதில் குறிப்பிடுவாங்க அப்படின்னா, சந்திரனுக்கும் குறிப்பிடுவாங்க. ஆனால் இதில் வந்து தொடர்பு நரம்புகள், மோட்டார் நர்வ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சென்சிட்டிவ் நர்வ்ஸ் ஓகேங்களா,
நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனை கண்ட்ரோல் பண்ணது இல்லைங்களா நரம்புகள், அந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது வந்து இந்த புதன் தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெடுலான்னு சொல்லுவாங்க, மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே, அதான் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து கனெக்டர்ஸ் இருக்கோ, கனெக்டிவிட்டி எதெல்லாம் பண்ணுதோ அது எல்லாமே புதன் தான். மிக முக்கியமாக நமது தோல் வந்து நிறைய சென்சிட்டிவான சிஸ்டம் வந்து நம்மளுடைய உடம்புல தோல் தான், அதனால் தோலுக்கு புதனை குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய கண், அதாவது வந்து சூரியன் கண், சில நேரங்களில் சுக்கிரன் கண்ணாக வரும், அந்த கண் அப்படிங்கிற உறுப்பை விட்டுட்டு அந்த கண்ணுக்கு பின்னால் ஒர்க் ஆகுது இல்லைங்களா, நம்மளுடைய பார்வை புலன். கண்ணுங்கிறது ஒரு ஒரு கேமரா மாதிரி, அந்த கேமரா அப்படிங்கிறது வந்து அது இருக்கும், நிறைய பேர் கண் இருக்கும் கண்ணு தெரியாது இல்லைங்களா, அப்போ சூரியன் இருக்கும் சந்திரன் இருக்கும் கண்ணு தெரியாது, அப்போ புதன் அங்கே ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது இடையில இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், லிங்க் சிஸ்டம், தொடர்பு சிஸ்டம் ஏதோ எரராயிருக்கு அப்படின்னா புதன் அங்கே, ஓகேங்களா. அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு சிந்தனைகள் எல்லாத்தையும், தொடர்பு உறுப்புகள், தொடர்பு சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த புதன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து நிறைய டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து புதனை கொடுப்பாங்க, நிறைய நேரத்தில் ராகுவை கொடுப்பாங்க, அதுக்கு காரணம் வேறு. மிக முக்கியமாக இந்த தொடர்புகளை செய்வது புதன், அதனால தான் வந்து இந்த காது காது பேசுறது பார்க்கறது இது மாதிரி விஷயங்களில் எரர் வர்றது வந்து இந்த புதன் கேது லிங்க், புதன் ராகு லிங்க் இருக்கும், அதுதான் வந்து அவங்களுக்கு பேச்சு லேட்டாக வர்றது அது மாதிரி விஷயங்கள். நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேரை பார்த்துருக்கலாம், நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்க நம்ம பேசுகிறதுக்கு கேட்குறது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேறு பக்கம் திரும்பிடுவாங்க. கவனமின்மை, இந்த புதன் தான் வீக்கானால் அந்த கவனமின்மை வரும், அதாவது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுல எரர், அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னால் எந்த இடத்துலையும் கம்யூனிகேட், உடம்புக்குள்ளேயும் இருக்கும் வெளியவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஜாதகருடைய தந்தையும் மகனையும் குறிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, சமயோஜித புத்தி டெக்னிக்கலாக பேசுவாங்க, எங்கே எதை அடித்தா எது இதாகும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த காதலுக்கான கிரகமும் புதன் தான், கம்யூனிகேட் பண்ணுறது இல்லைங்களா, ரெண்டு பேர்த்துக்கு இடையே கூட இடையில ப்ரப்போஸ் பண்ணுற அந்த தன்மையை கொடுக்கறது புதன். அப்போ இந்த ஜாதகருடைய தந்தையும் மகனும் காதல் சிந்தனை வயப்பட்டவர்களாக இருப்பார்கள், கவர்ச்சியாக பேசுவாங்க, அப்படியே 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 உருகிற மாதிரி பேசுவாங்க, அப்படியே உட்கார வச்சு அப்படியே லவ் பண்ணுறோம், லவ் சொல்கிறதா இருந்தால் இவங்க உங்களை வாழ்க்கையை வாழ்ந்து பேரம்பித்தி எடுக்கிற அளவுக்கு உங்களை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நான் சொல்கிறது காதலில் மட்டும் இல்லை, ஒரு வியாபார சிந்தனை, புதன்றது வந்து வியாபாரி, சில்லறை வியாபாரி, ஒரு இடத்துல மொத்தமாக வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு சில்லறையாக விற்கிறது எல்லாமே புதன் தான். அப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்தால் கூட அவங்கள அப்படியே நயந்து பேசுவாங்க, உளுந்தம்பருப்பு வாங்க வந்திருப்பார், உளுந்தம்பருப்பு கடையில் இருக்காது, பாசிப்பருப்பை விற்று அனுப்புவாங்க எப்படியாச்சும். அப்போ அந்தளவுக்கு அந்த ஒரு மாதிரி நயனமாக பேசக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஜாதகருடைய தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கும். சமயோஜித புத்தி, ரொம்ப டெக்னிக்கலாக சிந்தித்து செயல்படுற தன்மை, சாதுரியமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த புதன் வந்து யாருக்கு கொடுக்கும்னா சூரியனுக்கு கொடுக்கும். அப்போ சூரியன் யாருன்னா ஜாதகருடைய தந்தை மகன். இந்த அமைப்பு தான் வந்து ஜாதகருக்கு வந்து அந்த புதன் வந்து வெறுமனே இது மட்டும் இல்லாமல் இந்த கோல் மூற்ற தன்மையும் சொல்லும், ஒரு இடத்துல ஒருத்தனை பற்றி குசலம் ஊற்ற தன்மை, ஒருத்தனை கரெக்டாக எந்த இடத்துல எங்கே போய் மாட்டி விட்டால் அவன் மாட்டிட்டு நம்மளுக்கு எதிரியாக மாட்டான்ற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். அப்போ இது மாதிரி நபர்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும், யாருன்னா இந்த மாதிரி ஜாதகர்களுடைய தந்தையையும் மகனையும். அப்போ ஜாதகர் இந்த இடத்துல புதன்றது வந்து லேண்டு, சொத்துகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாதகருக்கு ஏதோ பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு சொத்தை வந்து தந்தை வழியாக வாங்குவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக தந்தை வந்து ரொம்ப வியாபார நுணுக்கங்களாக இருப்பார் நம்ம சொல்லிக்கிறோம், எழுத்து பணிகளில் விருப்பமுடையவர், ரொம்ப அந்த டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கிளியராக இருப்பார், ஒரு சின்ன டிக்கெட்டு செலவு பண்ணால் கூட அதை வந்து வீட்டில் நோட் பண்ணி வைப்பார், அப்போ எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய தன்மையில் அவர் இருப்பார். ஜாதகருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே சூரியனுடன் புதன் சேரும் பொழுது சூரியன்றது வந்து வெப்பம், வெப்பம்ன்றத குறிப்பாடுவாங்க. அப்போ தோல் சார்ந்த, வெப்பம் சார்ந்த வெடிப்புகள், அந்த நமச்சல் அது மாதிரி விஷயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த சூரியன் புதன் இணைவு. அதற்கப்புறமா ஜாதகர் படிக்கிற இடத்துக்கு பக்கமாக அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் இருக்கும். இதை பார்க்கும் பொழுது ஜாதகருடைய சகோதரி, மகள் இது போன்ற பெண்கள் ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க, அவங்களால வந்து இந்த ஜாதகர் ரொம்ப துன்பப்படுவார், அது எதனாலன்னா அவங்களுடைய ஆளுமைக்குள்ளே இவங்களை போக வைப்பாங்க, ஓகேங்களா. அப்போ போக வைக்கிறப்ப ஜாதகருக்கு அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது வந்து புதன் அப்படிங்கிறது அசையா சொத்து அப்படின்றத பார்த்தோம்,
தந்தையிடமிருந்து நம்மளுக்கு லேண்டு வந்தால் கூட இந்த இடத்துல நம்மளுக்கு சகோதரிகள் இருந்தால் சகோதரிகளினுடைய ஆளுமை பெருசாகிட்டு அந்த இடத்துல அந்த லேண்டை கொடுக்க விடாமல் பார்த்துக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் வந்து சில நோய்கள், புதன்றது ஒரு நோய் குறிக்கும், சூரியன்றது ஒரு நோய் குறிக்கும். அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்தால் ஒவ்வொரு நோய்களையும் ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கும், ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு நோய்கள் பாதிக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாக்கு குளறுதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப ஒரு மாதிரி உளலான்னு பேசுவார், அப்படி அமைப்புகளை அந்த சூரியன் புதன் கொடுக்கும். செவித்திறனில் சின்ன குறைபாடு இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஜாதகருடைய மகள் அவங்களுக்கு வந்து ஒரு பக்கமாக வந்து இந்த வலி இருக்கிறது இல்லைனா ஒரு பக்கமாக இந்த முகமே லைட்டாக முகவாதம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும், அது மாதிரி விஷயங்கள் உற்பத்தி ஆகும். அப்புறமா தானியங்கு உறுப்புகள் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ கண்ணியுமே இருக்குது, அதாக தான் துடிக்கும், நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் அதை நிறுத்த முடியாது. அப்படி நம்ம உடம்புல நிறைய இருக்குது, உள்ள இன்னர் ஆர்கனில் நிறையவே இருக்குது ஓகேங்களா. இதுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஒற்றை தலைவலி வர்றது இந்த சூரியன் புதன் லிங்க்கு காரணமாக வரலாம். உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரும், மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. நண்பர்களே, இந்த சூரியன் புதன் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் தந்தை மகன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப நேக்காக பேசுவாங்க, சகோதரிகள் மற்றும் பெண் தோழிகள் வழியாக மகள்கள் வழியாக ஜாதகருக்கு கொஞ்சம் ஆளுமை சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சூரியன் புதன் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்குது, அந்த சூரியன் புதனோட சுக்கரனோ இல்லை வேறு எந்த கிரகங்களோ அந்த வீட்டுக்குள்ளே இல்லை, செப்பரேட்டாக தனியாக நிற்கிது, அதில் புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ கூட அடையலை, ஃபுல்ஃபில்லாக வந்து சூரியன் புதன் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற ஜாதகம், அதுக்குள்ளே வேறு எந்த கிரகமும் இருக்கக்கூடாது நான் சொல்கிற பாயிண்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமணம் நிறைய நாள் நடக்காமே போயிருது நிறைய பேர் பார்க்குறப்ப. அப்போ இது வந்து ஒரு பெரிய திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது. ஆனால் வந்து இதில் நிறைய கணிதங்கள் செய்யணும், ஏன்னா சூரியன் புதன் எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, அதுக்கு கூட வேறு ஏதாச்சும் கிரகங்கள் இருக்கா, புதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, புதன் பரிவர்த்தனையாக இருக்கா வக்கரத்தில் இருக்குதா, சுக்கரன் அதுக்கு பின்னால் வீட்டில் வந்து பரிவர்த்தனை வக்கரமாக இருக்கா, இதெல்லாம் கவனித்து தான் அந்த முடிவை சொல்லணும். ஆனால் மேக்ஸிமம் இந்த நிறைய கல்யாணமாகாத கேஸுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்கள ஃபுல்லாக அவங்களுடைய ஜாதகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக தெரியும் அந்த சூரியன் புதன் ஒன்றா இருக்கிறது. ஒன்றா இருக்குன்னா எல்லா ஜாதகத்துலையும் மேக்ஸிமம் ஒன்றா தான் இருக்கும், அது கூட யாருமே சேராமல் தனியாக இருப்பாங்க, தனி ரெண்டு பேருமே ஒரு வீட்டில் இருப்பாங்க, வேறு யாருமே சேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை பார்க்க முடியுது. இந்த சூரியன் புதன் இணைவு இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்த பகுதியில் சூரியன் செவ்வாய் இணைவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்னுடன் இணைந்து பயணித்து வரும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எனது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். அடுத்த வீடியோக்களில் இது போன்ற இணைவுகளுக்கான பலன்களை வரிசையாக நான் கொடுக்குறேன். எல்லா கிரக இணைவுகளையும் நாம் வரிசையாக பேசலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் காப்பா.